அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு தொழில் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, பிளவ ஆண்டு கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குமா என்பதை பற்றியும் பார்ப்போம். இது வந்து பொது பலன்கள் மட்டுமே, இது வந்து கோச்சாரத்தை அடிப்படையாக மட்டும் வைத்து தான் சொல்கிறேன். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் கிரக பலம் மற்றும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகளின் பலன்களும் சேர்த்தால்தான் ஒரு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இப்போது இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்திலே இருக்கிறார். சனி பகவான் ஐந்துக்குரியவன், ஆறுக்குரியவனாக வரக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே, பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் அதே இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். மூன்றாம் இடத்திலே கேது, ஒன்பதாம் பாவகத்திலே ராகு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் குறிப்பாக தொழில் எப்படி இருக்குன்னா, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆறாம் இடத்திலே குரு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனையை ஏற்படுத்தும். பொருளாதார வகையில் வந்து எதிர்பார்த்த வருமானம் உங்கள் கைக்கு வராமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல் வம்பு வழக்குகளிலோ அல்லது சில பிரச்சனைகளிலோ கூட சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அல்லது தொழிலில் எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்கள் கூடவே இருக்கக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு வந்து எதிர்ப்புகளை காட்டலாம், அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த தொழிலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரும். இதையெல்லாம் நாம் சமாளிக்கணும்னா கடுமையான ஒரு உழைப்பை செலுத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் என்பதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியாக அந்த கன்னிராசிக்கு பலன்களில் நான் வெளியிட்டிருந்த வீடியோ. அதே தான் இப்போவும் சொல்கிறேன். இந்த குருவோட ஏற்படக்கூடிய பலன்கள் இது. ஆனால் அந்த குருவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வக்ரமாயிடுறாரு. கும்பத்திலேயே ஏறத்தால் வந்து வக்ரம் பெறுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம், அதாவது குரு பகவான் நான்காம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறும்போது நல்ல பலனை ஏற்படுத்தி தருவார். அந்த வகையில் வந்து உங்களுக்கு கும்பத்திலேயே அவர் 16/6/2021 முதல் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். அப்பிருந்தே வக்கர இயக்கத்தில் சஞ்சரிச்சுட்டு அவர் 16/9/2021 அப்படியே மகரத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. அங்கே மகரத்தில் வந்து அப் டு வந்து 12/10/2021 வரலுமே வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். மகரத்தில் வந்து குரு பகவான் நீசம், ஒரு நீசம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது ஒரு உச்ச பலனை தரும். இந்த காலகட்டம், மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை, அல்லது ஒரு பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வு, அல்லது ஒரு நல்ல கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஜாப் கிடைச்சி போகக்கூடிய வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம், ஒரு தொழில் மாற்றம் சிறப்பாக இருக்கும். அப்போ வந்து நல்லாயிருக்கும், ஜாபும் சரி பணமும் சரி, உங்களுக்கு கையில் வந்து பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 16/6/2021 கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இயங்கும் போதே உங்களுக்கு பல நன்மைகளை தருவார். அடுத்தது சனியுடைய வக்கர காலம். சனி வந்து பார்த்தீங்கன்னாக்க 12 மே வக்கரமாகிறார். சனி வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி, அதே போல் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர், 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். இப்போ வந்து அங்கே தான் இருக்கிறாரு. அவர் வந்து 12/5/2021 முதல் 26/9/2021 வரை வக்ரம் இயக்கத்தில் இருக்கிறார். ஏறத்தால் அப் டு செப்டம்பர் வரையில் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். இதனால் என்ன பலன் ஏற்படும் என்றால், சனி வந்து ஆறுக்குரியவன் வக்ரமாகும் போது உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும், எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல் ஆறுக்குரியவன் வக்ரமாக ஆகும்போது 5ஆம் இடத்துல இருந்து அவர் வக்கர இயக்கத்தில் இயங்கும் போது உங்களுக்கு வந்து தொழிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும்.
உங்களுக்கு ஒரு புதிய வேலை ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு சிறந்த காலம் எதுனாக உங்களுக்கு குருவோட பெய, அதாவது வக்கர காலம். அந்த குருவோட வக்கர காலமும் குறிப்பாக சொல்லப்போனாக 16/6/2021 உங்களுக்கு ஏறத்தாழ வந்து 12/10/2021 வரை அந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்கும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்க முறையாக பயிற்சி ஆகிறார், அதாவது கும்பத்திற்கு. எப்போ அப்படின்னாக்க 13/11/2021 கும்பராசிக்கு மீண்டும் முறையாக பயிற்சி ஆகிறார். திருப்பி 6 இடத்துல குரு அங்கேயே இருப்பார். அதே போல் அவர் வந்து அதிசாரமாக 13/4/2022 அடுத்த வருஷம் மீனத்திற்கு செல்கிறார். உங்களுக்கு வந்து அது வந்து 7 இடமாக இருக்கும். 7 இடத்துல குரு இருக்கும்போது அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னும் ராசிக்கு குரு பார்வை இருக்கும், சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். அதே போல் வந்து தொழிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு நல்லாயிருக்கும், தடைப்பட்ட வருமானம்லாம் நல்லா உங்கள் கையில் கிடைக்கும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் யார்ட்டையாவது கொடுத்துருந்தீங்கனாலும் அந்த கொடுத்த பணம் பாக்கியும் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் நீங்கள் ஏதாவது பாக்கி வெளியிட்டிருந்தீங்கன்னா அந்த பணமும் வரத்துக்கான வாய்ப்புலாம் பிரகாசமாக இருக்குது. இப்போது ஒரு சுருக்கமாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லும் போது, இப்போது அப் டு 6 மாதம் வரையில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் போகும். தொழிலில் ஒரு சில பிரச்சனை, எதிர்ப்பு, ஒரு மாற்றம், ஒரு சஞ்சலமான ஒரு நிலைமை, மாற்றலாமா இருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு புதிய இடத்துல போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ ஒரு முன்னேற்றமோ அல்லது உங்களுக்கு ஒரு கௌரவம் புகழோ கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தொழிலில். அதுவும் குறிப்பாக பர்டிகுலராக சொன்னாக்க செப்டம்பர் 2 அக்டோபர் வரையிலும் வந்து நீங்கள் தொழிலில் டாப்பாக இருப்பீங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பதவி உயர்வோ அல்லது மணி நிறையவோ இருக்கக்கூடிய ஏதோ வேலையில் நீங்கள் சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் உங்களுக்கு அதன் பிறகு, அதாவது இந்த நவம்பர் மாதம் வரையிலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும். அதற்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த சனியும் வந்து நார்மலாகிடுறாரு, குரு வந்து 6 இடத்துல இருப்பார். அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலை கொஞ்சம் காப்பாற்றிக்கணும். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல் வந்து உறவுகளையும் கொஞ்சம் சில எதிர்ப்புகளோ பகையோ உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். உங்களுக்கு இந்த தொழிலை மட்டும் நம்ம பார்க்கணுன்னாக்க ஏறத்தாழ நவம்பர் வரையிலுமே உங்களுக்கு வந்து முன்னேற்றமான பாதை தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த வருஷம் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு நல்லா சக்ஸஸிவாக போயிட்டு இருக்கும். இந்த ஏப்ரல்லேருந்து கன்னிராசி நேயர்களுக்கு சுபகாரியம் நிகழ்ச்சிகளுக்காக வரன் பார்த்துட்டுருக்கிறவங்க, அல்ல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி வீட்டில் நடக்கணும்னு நினச்சிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்போ வந்து கரெக்டாக வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிசாரமாக குரு மீனத்திற்கு போகும்போது அதுக்கு நடுவுலேயே ராகுக்கேது பயிற்சி வருது. அந்த ராகுக்கேது பயிற்சி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், ஆனாலும் குரு இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிச்சி அந்த நிலைமையை சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனல் மூலம் பயனுள்ள தகவல்களை நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.